down. Enemy down. Enemy down. Enemy down. Enemy down. Enemy down. Down. Enemy down. ஸோ வணக்கம் நண்பா, என்னடா இதான் என்கிட்ட எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கிட்டே இது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லை, வினர் பாசை நம்ம அப்கிரேட் பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. ஐ மீன் வாங்கினதுக்கப்புறம் நிறைய மேட்ச் போட்டு பார்த்தேன், எல்லாம் ப்ரோ பிளேயர் தான் வந்தாங்க. ஏதோ இந்த மேட்ச் தான் அதிசயமாக ஒரு 17 கில்லு சோலோ வர்சஸ் ஸ்குவாட்ல கிடச்சிது. மற்ற மேட்ச்லாம் கடைசியில் அவுட் ஆகிடுவேன், ஒன்று ஸ்டார்டிங்கே அவுட் ஆகிடுவேன், ஏன்னா கடைசி ஒரு ஸ்குவாட் இருக்கும், அவங்ககிட்ட அவுட் ஆகிடுவேன். இருந்தாலும் எத்தனை வாட்டி அவுட் ஆனாலும் வீடியோ எடுக்கிறத விடலை, ரெண்டு நாளாக எப்படியோ எடுத்தாச்சு. இன்னர் பாசர் 280 பிசி கொடுத்து அப்கிரேட் பண்ணியாச்சு. அடுத்த சீசனுக்கும் வாங்குறதுக்கு அவங்களே காசு கொடுத்தாச்சு. மிஷின் தான் எல்லாம் முடிச்சு 30 வரைக்கும் வந்தாச்சு. ஃப்ளைட்டை பார்த்துருப்பீங்க, ஃபேக் சிஆர்டிவி அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபேக்கு எதுக்கு நம்ம சேனலில் என்னோடய பிளேயர் ஐடி எதுக்கு மாற்றினேன்னா, ஃபேக் கேமர் ஒய்டின்னு ஒரு கிளான் இருக்குது, ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அவங்க கூட நான் விளாட்றேன். லைவ் எப்போவுமே 7 மணிக்கு போடுவாங்க. 7 மணிக்கு போடும்போது நானும் போய் விளாடுவேன். அவங்க கிளான் வந்து ஃபேக் கிளான், இது ஃபேக்னா அந்த பேரில் இருக்கும், ஃபேக் கணேஷ், அதாவது இப்போ என் பேர் லோகேஷ் குமார், என் பேர் வந்து ஃபேக் லோகேஷ் குமார்னு இருக்கும். அது மாதிரி அதனால் போய் சேர்ந்தானும் அவங்க கூட போய் சேர்ந்ததுனால என் பேரை நான் ஃபேக் சிஆர்டிவின்னு மாற்றிட்டேன். சரி, கம்மிங் பேக் டு த கேம். இப்படி பார்த்தோன்னா இங்கே ஒரு ஆள் இருப்பான், பார்த்தா அது பாட்டு தான். அடித்தாச்சு ஃபஸ்ட் ஒன்னே பாட்டு. ஐயனா எப்படி ஆரம்பிச்சு வச்சு மேட்சை விட்டு வீடியோ விட்டு வெளியே போயிடாதீங்க. பாட்டுக்கிட்ட M4 என்ன பண்ணுறது, நமக்கெல்லாம் ஸ்காரல் தான் கிடைக்குது, பாட்டுக்கெலாம் எப்படி தான் M4 கிடைக்குது. இன்னர் பாஸை பார்க்க பயங்கரமாக இருக்குது. AKM ஸ்கின்னு, பேக் பேக் பேக்கு எல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. சொல்லிக்கலாம், நம்மளும் ஒரு ப்ரோ பிளேயர்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஆறதை பொறுத்து தான் இருக்குது ப்ரோ பிளேயராக இல்லையான்னு. சரி, இப்போ வேறத்துக்கு டக்கு டக்குன்னு கில் எடுக்க போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். வாங்க ஆக்ஷன் கேமில் இறங்கலாம். 17 kills, 3 ஸ்குவாடை ஸ்வைப் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் பிசோனை வச்சு ஒருத்தனை போட்டான், ஆனால் அவனை நம்ம போட்டுட்டோம். பார்த்தா அது ஒரு பிளேயர் தான், கன்ஃபார்ம் அது ஒரு பிளேயர் தான். அது என்னன்னே தெரில, எனக்கு சவுண்டு ஆடியோ வந்து எல்லா மேட்சும் எடுக்கும், இந்த ஒரு மேட்ச் மட்டும் எடுக்கலை. என்னாச்சுன்னு தெரில, ஆடியோ எடுக்கலனால ஃபுல்லாக வாய்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன் இந்த ஒரு ஃபுல் மேட்ச்னு. டக்கு டக்குன்னு லோட் எடுத்துகிட்டு ஜீப்புக்கெலாம் வேறு லெவலில் கலர் கச்சிருக்குது, ஃப்ளைட்டுக்கும். வாங்க வேறு இடத்துக்கு டக்கு டக்குன்னு போகலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா இங்க வேற லெவல்ல ஒரு ஷூட்டிங் சவுண்ட்லாம் கேட்கும். இங்க போய் பார்த்தா ஒரு ஸ்குவாடே எனக்கு முன்னாடி ஓடி இருந்தது. நான் ரெண்டு பேரையும் தான் ஏத்துனேன், எப்படின்னு தெரில. ஒருத்தன் தான் நான் காணா, அது என்ன பக்குன்னு தெரில. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி எடுத்துப்பாங்க, இப்பயும் எத்தனை ஜம்ப் ஆயிட்டான் அவன், ஜஸ்ட்ல ஜம்ப் ஆயிட்டான். நான் ஸ்குவா காரை வச்சே ஒரு இந்த ஸ்குவாடை முச்சிடலாம் அப்படிதான் எதிர்பார்த்தேன். புதுசா இருக்கிறோம் அவன், இப்பயும் ஏத்தனா அவனையும் மிஸ் ஆயிட்டான். இப்பெல்லாம் கடைசியாக தான் மாட்டினான் அவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் இனிமேல் தான் ஏற்றினா வேலைக்காக அது இறங்கி போய் முச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஊற்றுறோம். இது மேலே ஜம்ப் பண்ணால் இதுவும் ஏறல, டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரில, இப்போ தான் ஏறிச்சு. அவன் தான் அந்த பக்கம் பார்த்துனுக்கான், ஏதாவது சான்ஸ் சொல்லிட்டு இவனை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களாம் ஹெல்ப் ஹெல்ப்னு உள்ளே ஓடினாங்க. இவரை யூஎம்பிலே முச்சிடலான்னு பார்த்தேன், டக்குன்னு உள்ளே போட்டான். அதான் ஹேக்கராக நினச்சேன், இப்போ தான் ஹேக்கர்லாம் இல்லை. இதை பாருங்க, டக்கு டக்குன்னு ஆசையான் பாருங்க, ஹேக்கராக தான் தெரில, ஏதோ டவுட் தான். டக்குன்னு ஒரு ஸ்குவாட போட்டாச்சு, இப்போ வேறு இடத்துக்கு டக்கு டக்குன்னு போகலாம். இப்போ பகியிலேருந்து இறங்கி இப்போ நியூ அப்டேட்டில் ஒரு கார் புதுசாக வந்திருக்குது, இந்த காரு. அதனால் இதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இதில் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் சவுண்டு கேட்டது, அந்த ஆப்போசிட்டில். எங்கே இருக்கான்னு பார்த்தேன், ஜூம் பண்ணிலாம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு தடவை கிடைக்கல, அதுக்கப்புறம் இந்த தடவை ஜூம் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பாய்புள்ள கச்சாரு, அது நின்று வேறு ஒருத்தரையும் ஷூட் பண்ணினுக்காரு, முச்சு விட்டாச்சு. மகேஷ் முச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு இங்கெல்லாம் போனால் ஜோனை தாண்டிலாம் போவோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை கட் பண்ணிட்டு அந்த அங்கே வந்து பேசுகிறேன். இப்போ நாக்கானவர்னு பார்த்தீங்கன்னா அங்கே தாழ்ந்துன்னு இருக்காரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஏத்தியில் முச்சிலான்னு பார்த்தேன், டக்குனு மிஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவங்க டீம் விட்டு வந்துடுவாங்க, இவரை முச்சு விட்டாச்சு. இதுக்கு சும்மா போனோம், லூட் எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துனே இருந்தேன், அவன் டீம்மேட்டை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த நடு தண்ணியில் ஒரு பாட்டு வர வந்தது, அப்படியே முச்சு விட்டுலாம் அந்த பாட்டையும், அதனால் முச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க டீம்மேட்டை பார்த்தாச்சு, மேலேருந்து கீழே வந்து நிற்பான் அவரையும் கா. அதுக்கப்புறம் தான் போராடி பாருங்க, கீழே போயினுக்க காரை வச்சு பின்னாடி ஓடே தேட்டிச்சு. அதுக்கப்புறம் என் டீம்மேட்டை போய் தேடுவேன், அதுக்குள்ளே அந்த காரில் வேறு அவ்வளோ ஃபியூல் இருக்காது, அதனால் பகி ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டிட்டு பகி ஏற்றுப்பேன். இந்த ஜீப்பை மாட்டவே இல்லை எனக்கு அவ்வளோ, ஜீப்பை மாட்டிருந்தா ஸ்கின் வச்சு கெத்தாக இருந்திருக்கும். பார்க்குறவங்களே ப்ரூ பிளேயர் ப்ரூ பிளேயர் தானே, நமக்கும் ஒரே அல் அல்பாசு தான். ஏன்னா சும்மாவா பிசி குத்து ஏற்றுறது. இப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் அந்த கல்லில் இருந்து கை இருக்காரு, இதோ இங்கே ஆரஞ்சு கலர் ஹெல்மெட்டு. அதுக்கப்புறம் சுற்றி போயிடலாம் பார்த்தா அவன் சுற்றி வந்துடுவான் இந்த பக்கம், ஏன்னா ஒரு ஷாட் போட்டுருவான். அதுக்கப்புறம் வேறு லெவல் இட்டு பையனுக்கு ஹெட் ஷாட்டு தான். அப்புறம் டக்கு டக்குன்னு இது ரெண்டாவது ஸ்குவாடு, மேக்ஸிமம் நடிகர்து மூணு பேராக தான் இருக்கும் இந்த மேட்ச்சில், மூணு பேர் தான் மாட்டுவாங்க. அதுக்குள்ளே ஒருத்தன் அவங்க டீமில் ஒருத்தன் ஏதாவது ஒருத்தன் செத்து போயிடுவான், அதனால் ஸ்குவாடு அவன் மூணு பேரே ஸ்குவாடாக ஏற்றுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே போக கஷ்டப்பட்டுருப்பார், ஏன் ப்ரோ மேலே போக கஷ்டப்படுறீங்க, ஒரே இடையே அவங்கள மேலே அனுப்பிச்சிடறேன்னு சொல்லிட்டு காரை ஊற்றி ஏற்றியாச்சு. ஏற்றுட்ட உடனே அங்கே ஒருத்தர் நமக்காக ரெடியாக காத்துன்னு இருப்பார் தலைவர். அதுக்கப்புறம் போடு 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 போடுன்னு நிறைய ஷாட்டு ஊந்துது, எனக்கு அவ்வளோ படலை அவன் அடிக்கிறது. அதெல்லாம் தான் நானும் இட்டு கொடுத்தேன், அதுக்குள்ளே எஸ் ஆகிட்டான். பாருங்க பாருங்க எவ்வளோ ஷாட்டு வாங்கிட்டான், மிஸ் ஆகிட்டான். அப்புறம் பகி ஏற்றுங்க டக்கு டக்குன்னு போய், இனிமேட்டு வர சீசன் எல்லாத்துலேயும் நம்ம சீசன் வின்னர் பாஸ் வாங்கிடலாம் கன்ஃபார்ம். நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கிவ்அவே கூட கொடுப்பேன் நான், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய வந்துச்சுன்னா கிவ்அவே கூட பிசி ஃப்ரீ கிவ்அவே கூட கொடுப்பேன். ஒரு நாலஞ்சு அஞ்சு ஆறு பேருக்குன்னா கூட கொடுப்பேன் நான் பிசிலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் நல்லா பண்ணிங்கன்னா. பையன் எஸ்கே சேர்ந்து போல ஒன் டேப் இருந்தேன்னு, அதை வச்சு தான் நம்மளை போட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடுறாரு, பாட்டு நினைக்கிறது பாட்டு முச்சு விட்டாச்சு. இவரை முடிச்சவொடனே பதினாலு கில்லு வரும் நமக்கு. ஆனால் லாஸ்டில் வேலித்தனமாக ஒரு இது இருக்குது, ஒன் வர்சஸ் த்ரீ. பார்த்துக்கோங்க, நினச்சி பார்த்துக்கோங்க, ஒன் வர்சஸ் த்ரீ. இந்த கனியை ஏற்றுப்போம் சொல்லிட்டு ஏற்றாச்சு. தேவையில்லாத குண்டுலாம் போட்டு ஒன் வர்சஸ் த்ரீ தான் லாஸ்ட்டில்.
வேற லெவல்ல இருக்கும். டக்குனே வேற இடத்துக்கு போயினும் நாலு பேர் இருக்காங்க, நாலு பேர் இருக்காங்க என்னை தவிர. நாலு பேரை அவங்க அவன் வந்து இந்த மூணு பேர் டீமு, மூணு பேரில் ஒருத்தன் செத்துருவான். அதாவது மூணு பேர் ஒரு டீமு, நான் ஒரு சோலோ, இன்னொரு ஒரு சோலோ இருப்பான். அந்த மூணு பேர் சேர்ந்து அந்த சோலோ பீஸை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த த்ரீ மூணு பேரையும் போட்டுருவேன். இந்த டீம் மேட்ச்சை எங்கே இருக்கான்னு பார்த்து நின்றேன். அதுக்கப்புறம் கார் காமிச்சு அங்கேருந்து அங்கே ஒருத்தர் வர்றாரு, ஒரு ஷாட்டு கூட பண்ணல. எதுக்கு இங்கேருந்தே குண்டை வேஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கன்னை மாற்ற மாந்துட்டேன். கன்னை மாற்றிட்டு இப்போ நிறைய வாட்டி இந்த ஒரு மேட்ச்சு கூட அந்த மாதிரி தான் செம வெறுப்பாயிடுச்சு. ஒரு 14 கில்லு எடுத்திருந்தேன், இன்னும் எத்தனை 10 பேர் அலைவில் இருந்தாங்க. அந்த மேட்ச் ஈஸி சிக்கன் தான் அடிக்க வேண்டியது சோலோ வாசஸ் ஸ்குவாடில். டக்குனு எக்ஸிட்டுக்கு பதிலாக ரிப்போர்ட்டில் கை வந்துச்சு. அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல சாமி, இந்த எக்ஸிட் பட்டனை இங்கே இங்கே வேறு எங்காச்சும் ரிப்போர்ட் பக்கத்தில் மட்டும் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பறந்து வந்து அடிக்கிறாங்க. இன்னொத்த பண்ணுறது இப்படி அவுட் ஆகிடும் தான் நினச்சேன். வழக்கு போல் எல்லா மேட்ச்சும் போல் இதையும் அவுட் ஆகிடுவேன் கடைசியில் அப்படிலாம் நினச்சேன். அவங்க பார்த்தனா வருவாங்கன்னு பார்த்தேன். அவங்க பார்த்தா மலைக்கு மேலே போயிட்டாங்க. அவங்க என்னை ரஷ் பண்ணியிருந்தாலே நச்சிட்ருப்பாங்க, வச்சுருப்பாங்களோ இல்லையான்னு தெரில. டக்குனி இறங்கி இந்த வீட்டில் ஓடி பாம்லாம் எடுத்துருப்பேன். பாம்லாம் எடுத்து வைப்பாங்க, ரெடியாக ஃபஸ்ட்டாக வராங்களா ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுதான்னு பார்த்து நிற்கும் போது காயவலைக்கு காட்டவே இல்லை எனக்கு. இப்போ மேலே போயிட்டாங்க அவங்க. அப்புறம் இங்கேருந்தே ஒரு ஷாட்டு வச்சோம், ஒருத்தந்தான் நாக் ஆவான் ஒருத்த நாக்கு. ஆனால் இந்த சீசனில் கொடுத்த ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீ பிசியில் கொடுப்பாங்க. அந்த இப்போ வினர் பாஸ் பை பண்ணாலே இது இந்த ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் பேக் பேக்குக்கும் ஹெல்மெட்டுக்கும் வேறு லெவலில் மேட்ச் ஆகுது. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி, அதுக்கப்புறம் நாக் ஆகிட்டான், இப்போ போய் ரஷ் பண்ணி அடிக்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் மூணு பேர் இருக்காங்க, என்ன பண்ணுறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம கார் வேறு நல்லா டேமேஜ் வாங்கிச்சு. இல்லைப்பாங்க இப்போ கூட அச்சிருந்தா இருக்கான். எனக்கு ஆடியோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை, என்ன பக்குன்னு தெரில. எனக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை, நாலந்தே தலைவர் அடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நம்ம காரை வெஞ்சிடும், இன்னும் ஒரு 10 குண்டு பட்டா போக வந்து வெஞ்சிடும்னு சொல்லிட்டு காரை மாற்றிடலாம். இதுக்கு முன்னாடி மேட்ச்சு கூட வேறு லெவல் தான். இதுக்கு முன்னாடி இல்லை, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆடினேன் இந்த மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து எல்லா மேட்சும் அவுட் ஆகிறேன்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் மட்டும் நம்ம என்ன ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவுட் இதே மேட்ச்சும் எப்படி அவுட் ஆக போகிறோம், அந்த மேட்ச் ஓடு, அந்த ஒரு மேட்ச் மட்டும் ரெக்கார்ட் பண்ணல. அந்த ஒரு மேட்ச் ரெக்கார்ட் பண்ணதால் 16 கில்லுனால நம்ம எத்தனை 3 பேர் வந்துட்டாங்க, 2 பேர் இந்த பக்கம் வந்தான், தனியாக ஒருத்தன் வந்துட்டான். M249 இருந்ததுனால தப்பிச்சேன். அப்படியே மங்கி அப்படியே குரிலா மாதிரி குச்சார் மேலேருந்து, எங்கே தம்பி வந்தீங்க, வந்த வழியிலே போங்கன்னு சொல்லிட்டு மேலே அனுப்பிச்சு விட்டாச்சு. நான் அந்த இது வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ட்ரெஸ்ஸை விட எனக்கு ஃப்ரீயாக குத்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்குது எனக்கு. சரிங்க, நான் உங்களுக்கு வேணால் இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பெல் பட்டனோட அமௌண்ட்டை போட்டு லைக் கமெண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க நண்பா. இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்துருப்பீங்க வேற லெவல் மேட்சே அது. தாம்சன் வச்சு தான் நிறைய கில் எடுத்தேன். டியோஸ் ஸ்குவாட் தான் போயிருப்போம். பார்த்தா அது நான் டீம் ரெசிட்மெண்ட் கொடுத்தேன். ஆன்லைன் ரேண்டமாக ஒருத்தர் வந்தார், 2 டியோஸ் ஸ்குவாடில் வந்தார். 16 கில்லு நான் மாட்டேன், அவர் வந்து 4 கில் எடுத்துருப்பார். 16 கில்லு நான் எல்லாமே ஸ்குவாட் ஸ்வைப் தான். சரி, இதுக்கு மேலே சொன்னால் இருக்குது வழக்கம் போல் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மக்களே. அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்களை வேறு ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கும் உங்கள் சிஆர் டிவி கேமிங் சேனல். பாய்.